பரிசுத்தவான்களுக்கு தெரியும் இந்த உபத்திரமும் என் வருத்தத்திற்கு அல்ல இதனால் என் குடும்பத்திற்கு ஏதோ ஒரு நன்மை வரப்போகிறது இதனால் என் குடும்பத்தில் இதனால் என் வாழ்க்கையில் இதனால் என் எதிர்காலத்தில் இதனால் என்னுடைய கையின் தொழிலில் இதனால் என்னுடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு நன்மை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது அதனாலே இந்த உபத்திரவத்தை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை இந்த உபத்திரவத்தை நான் வெறுக்கவில்லை இந்த உபத்திரவத்திலே நான் ஒருவரையும் தூஷிக்கவில்லை பழிக்கவில்லை மாறாக இந்த உபத்திரவத்திலே நான் இன்னும் மகிழ்ச்சியாக நேரத்தில் உலக மனிதன் இருக்கிறது போல நம்மமும் இருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு அர்த்தம் இல்லையே நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அர்த்தம் இல்லையே உபத்திரவங்களும் கஷ்டங்கள் வரும் பொழுது நாமும் அப்பாவையும் அம்மாவையும் அண்ணனையும் தம்பியையும் தங்கச்சியையும் குறச்சொல்லிட்டு ஐ மீன் குறச்சொல்லிட்டு சொல்லிட்டு ஆண்டவரை வேற என்னத்துக்கு தான் இவர் இப்படி பண்ணினாரோ தெரியல அப்படின்னு அவரையும் பிடிச்சி உச்சந்தியில் கொண்டு நிறுத்தி இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன அர்த்தம் இருக்குது நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு என்ன அடையாளம் ஒரு மனிதன் உபத்திரவத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொண்டால் வேதம் சொல்லுகிறது அவன் ஆவிக்குரியவன் என்பது வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது